வணக்கம் மக்களை, நீங்க பாக்கிறது தமிழ் கமிஷ்டா. இன்னைக்கு நம்ம சேனல் முக்கியமான வீடியோ பார்க்க போறோம்னா, அக்டோபர் 9 புதன்கிழமை அன்னைக்கு வந்து ராயல் ஸ்வீடிஷ் அகாடமின்னு சொல்லப்படக்கூடிய நோபல் பிரைஸ் கமிட்டிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான, அதாவது 2019 வருடத்துக்கான கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் யார் யாருக்கெல்லாம் போய் சேருது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வார்த்துருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன, அவங்க அப்படி என்ன சாதனை படித்தாங்க, யார் யாருக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கிறத பற்றி தான் இந்த சேனலை இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை மொபைல் ஃபோன்ஸ் அப்படி இல்லைன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பார்க்குறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் பட்டவங்க. இந்த மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்கு எப்போ நான் நன்றி கடன் பட்டவன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பால் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இப்போ இந்த வீடியோவே பார்க்குறோம். அதாவது இந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அடித்தளமாக அமைத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, அதாவது மின்சாரம். அது வந்து சேமித்து வைக்கிற ஒரு கருவி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரிய சைஸில் இந்த பேட்டரி இப்போ வந்து ரொம்பவும் சின்ன சைஸுக்கு மாறி இருக்குது. காரணம் அப்படின்னா இவங்க மூணு பேர் தான். இவங்க மூணு பேரும் பண்ண அந்த புரட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த மூணு பேரோட பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் உலகம் வரை போட்டத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த கதை ஆரம்பிக்கிற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1970. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து பற்றாக்குறைக்கு உள்ளாகுது. ஸோ அப்படி கச்சா எண்ணெய் பற்றாக்குறைக்கு உள்ளானது அப்போ தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஃபியூல் சோர்ஸாகவே இருக்குது, அதாவது எரிபொருள் சோர்ஸாகவே இருக்குது. ஸோ நம்ம இதிலிருந்து மாறுபட்டே ஆகணும், இல்லைன்னா நம்ம இதையே நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்போம் அப்படின்ட்டு புரியுது. ஸோ அதனால் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் செய்கிறாங்க. இந்த பேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மும்முரமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இவங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இவங்க கையில் வந்து 2 பேட்டரி தான், அதாவது ஹெவி லேட் ஆர் நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பேட்டரிஸ் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் டாக்டர் விட்டிங்ஹாம்ன்றவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு டைட்டானியம் டைசல்ஃபைடை. இதை வந்து அவர் அப்போதைக்கு பேட்டரி வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி ரிச் காம்பவுண்டாக இருந்தனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட், அதாவது நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேட்டரிஸில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ரிமோட் பேட்டரிஸ் கூட பார்க்கலாம். ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டைசல்ஃபைடு வந்து வைக்கிறாரு. ஸோ பாசிட்டிவ்க்கு வந்து டைட்டானியம் டைசல்ஃபைடு வச்சாச்சு. ஸோ நம்ம நெகட்டிவ்க்கு ஏதாவது ஒரு முக்கியமான எலமெண்ட் வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது தான் இவருக்கு வந்து லித்தியம் வந்து ஞாபகத்துக்கு வருது. லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான எலமெண்ட், அதோட வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இவர் வந்து அதை வச்சு செஞ்சு அந்த பேட்டரியை செஞ்சு கொடுக்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. பட் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பேட்டரி வந்து ரொம்பவும் பெருசாகுது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெடி விபத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழுது. ஸோ இதுலேருந்து மாறுபடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் குட்டெனஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணுற ஒரு விஷயத்தை, அதாவது இந்த கேத்தோடு வந்து பார்த்திங்கம்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கோபால்ட் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம், டைட்டானியம் டைசல்ஃபைடுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது என்ன பண்ண அப்படின்னா, நிறைய பேக்கெட்ஸ் ஆஃப் வந்து லித்தியம் அயன்ஸ் வந்து தனக்குள்ளே கேப்சர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஹை வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் யோஷினோ வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது வந்து நம்ம வெறும் லித்தியம் வச்சா நம்ம இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக லித்தியம் அயன்ஸ் யூஸ் பண்ணலாம், இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், அண்ட் இதை வந்து கமர்ஷியலாக கொண்டு போகலாம், நிறைய பேருக்கு சீக்கிரமாக சேர்க்க முடியும் அப்படின்ட்டு முடிவெடுத்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 1970 ஆரம்பித்து 1985 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பில் வந்து முடிவடையுது. ஸோ இப்படி முடிவடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ அவங்க கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பாலிமர் டெக்னாலஜி, லித்தியம் பாலிமர் அயன் டெக்னாலஜி அப்படின்ட்டு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கையில் வந்து எளிமையாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சுட்டுருக்கு. ஃப்ளெக்சிபிள் மொபைல்ஸும் வந்து தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. நோபல் கமிட்டியில் கெமிஸ்ட்ரி சேர்மனாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சாரா சோன்கப். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டுபிடிப்பானது, இந்த பேட்டரி தொழில்நுட்பமானது மனித வாழ்வை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு நம்மளை வந்து சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க வைக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.
ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பரிசு தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். நோபல் பரிசுன்ட்டு இவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தது இவங்களுக்கு எந்த அளவுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா $900,000. $900,000 அப்படின்றதோடைய இந்திய மதிப்பானது எவ்வளோ அப்படின்னா 6,39,62,100. October 9 எக்கனாமிக் ரிசல்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அந்த ஃபோட்டோவிலே தெரிஞ்சிருக்கும் இது வந்து October 9 எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. இவங்களுடைய கண்டுபிடிப்பு உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும், அதாவது நம்ம மாநில இனத்துக்கு வந்து பார்த்தா உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுமாதிரி உங்கள் யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா கீழே போய் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை பார்த்து காத்துட்டு இருக்கேன். அண்டில் தேங்க்யூ டு ஆல், எக்ஸல் சேர்.